நிகழ்ச்சியில் வரக்கூடிய வினாக்கள் தொடர்பாகவும் நாம் பார்க்கலாம். பகுதி ஒன்றில் இவ்வாறான வினாக்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இவ்வாறான லாஸ்கு குகையில் காணப்படக்கூடிய ஓவியங்களை தந்துட்டு, இந்த ஓவியங்கள் காணப்படுற குகை வகை எது, அந்த குகை எந்த நாட்டில் காணப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பார்ட் ஒன்ல நமக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரியான கேள்விகள் வந்தால் நம்ம லாஸ்கு குகை ஓவியங்களை சரியாக இனம் கண்டுபிடிச்சி அதுக்கான விடை லாஸ்கு குகை காணப்படும் நாடு பிரான்ஸ் நாடு அப்படின்னு சொல்லி சரியான விடை அளிக்கக்கூடியதாக இருக்கணும். அடுத்ததாக எமது பரீட்சை வினாத்தாளில் பகுதி ரெண்டுக்குரிய வினாக்கள் இவ்வாறு அமையலாம். அதாவது ஐரோப்பிய குகை ஓவியங்களை குறிப்பிட்டு அவை காணப்படும் இடங்களையும் குறிப்பிடுக அப்படின்ற ஒரு கேள்வி எமது பரீட்சை வினாத்தாளில் வரும். அப்படி வந்ததுன்னு சொன்னால் நம்ம முதலாவது வந்து லாஸ்கு குகை பிரான்ஸ் நாட்டிலையும், அடுத்ததாக அல்ட்ராமீனா குகை ஸ்பெயின் நாட்டிலையும் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சரியான விடையை அளிக்கணும். பகுதி இரண்டில் அடுத்த வினாவாக எருதுகளின் குகைக்கூடம் என்றால் என்ன, அல்லது காளைக்கூடம் என்றால் என்ன, அது அவ்வாறு அழைக்கப்படுவதற்கான காரணத்தினை உமது மொழி நடையில் விளக்குக. இவ்வாறானதொரு பெரிய வினா வரலாம். இவ்வாறான வினா வந்ததுன்னு சொன்னால் நாம் அதற்கு எவ்வாறாக தகுந்த முறையில் விடையளிக்கலாம் அப்படின்னா, முதல்ல நாம் அது சம்பந்தமான ஒரு அறிமுகம் ஒன்று கொடுக்கணும். அதாவது ஐரோப்பிய குகை ஓவியம் தொடர்பான ஒரு அறிமுகம், அது கண்டறியப்பட்ட காலப்பகுதி, அதெல்லாம் சொல்லி ஒரு சிறிய அறிமுகம் ஒன்று முதலாவது இந்த கேள்வியில் நாம் குறிப்பிடணும். அடுத்ததாக அந்த கேள்விக்கு பொருத்தமான குகை எது என்று நமக்கு தெரியும் தானே. அப்போ அந்த குகை சம்பந்தமான சில ஓவியங்களை நாம் குறிப்பிடணும். அந்த ஓவியங்கள் தொடர்பான நாம் குறிப்பிட்டு அந்த ஓவியங்கள்